அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவற்றில் சில பேரை நபிமார்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவ்வாறு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த நபிமார்கள், அல்லாஹ் படைத்த இந்த மனிதர்கள் மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடியவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் ஒரு மனிதர்களிடத்தில் எவ்வாறு பேசுவான், எப்படி பேசுவான், நாம் கேட்கிற கேள்விகளுக்கு அவன் எவ்வாறு பதிலளிக்கிறான் என்பன போன்ற தகவல்களை அல்லாஹ் ஒரு மனிதர்களோடு உரையாடுவதன் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களோடு, அதாவது நபிமார்களோடு எந்தெந்த முறைகளிலெல்லாம் உரையாடுவேன் என்பதை 42வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். வமா கான லி பஷரின் ஐ யுகல்லிமுல்லாஹு இல்லா வஹ்யா அவ் மி வராயி ஹிஜாபன் அவ் யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பி இஸ்னிஹி மா யஷா இன்னஹு அலியுன் ஹகீம் வமா கான லி பஷரின் ஐ யுகல்லிமுல்லாஹு இல்லா வஹியா, வஹியின் மூலமோ திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது ஒரு தூதரை அனுப்பி தனது விருப்பப்படி தான் நாடியதை அறிவிப்பதன் மூலமோ தவிர வேறு வழிகளில் எந்த மனிதரிடமும் அல்லாஹ் பேசுவதில்லை, அவன் உயர்ந்தவன் ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற மனிதர்களோடு தான் எந்தெந்த வகைகளிலெல்லாம் உரையாடுகிறேன் என்பதை தெரிவிப்பதற்கு மூன்று வழிமுறைகளை அல்லாஹ் கையில் எடுக்கிறான். அல்லாஹ் மனுஷங்கள்கிட்ட பேசுறதா இருந்தா எப்படியெல்லாம் பேசுறான் அப்படின்னா, வஹியின் மூலமோ அல்லது திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது ஒரு தூதரை தேர்ந்தெடுத்தோ தவிர வேறு எந்த முறைகளிலும் மனிதர்களிடத்தில் அல்லாஹ் பேசுவது இல்லை. இதுல இந்த திரைக்கு அப்பால் இருந்து என்று இருக்கிறதல்லவா, இந்த திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் யாரிடத்திலெல்லாம் பேசினான்? மேராஜ் என்கிற ஒரு விண்ணுலக பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் பேசினானே, அது திரைக்கு அப்பால் இருந்துதான் பேசினான். அப்ப திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் பேசுகிறான். அதே போல ஒரு தூதரை அனுப்பி பேசுகிறான் என்றால், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் என்கிற ஒரு வானுலக தூதர் மலக்கு, அந்த வானுலக தூதரை அனுப்பி ஏராளமான செய்திகளை அல்லாஹ் நபி அவர்களுக்கு அறிவித்தான். இது தூதரை அனுப்பி பேசுவது என்பது. அப்ப திரைக்கு அப்பால் இருந்துவென்றால் அது சில மனிதர்களிடத்துல, சில நபிமார்களிடத்துல அல்லாஹ் பேசியிருக்கிறான் ஒன்று. இரண்டாவது, தூதரை அனுப்பி பேசுவது என்றால் மலக்குகள் மூலமாக அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை கொண்டு வந்து அதன் மூலமாக பேசுவது என்பது இரண்டு. மூன்றாவது, அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, இல்லா வஹியா, வஹியின் மூலமாக, வஹியை தவிர. இது ரெண்டுமே வஹி தான். எது ரெண்டும், திரைக்கு அப்பால் இருந்து பேசுறதும் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹி தான், தூதரை அனுப்பி பேசுறதும் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹி தான். இருந்தாலும் கூட மூன்றாவதாக அல்லாஹ் வஹியின் மூலமாகவும் ஒரு தூதரிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அந்த வஹிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, உள்ளுணர்வு, ஒரு நபியினுடைய உள்ளுணர்வு என்று அர்த்தம். இப்ப உதாரணத்திற்கு குர்ஆன் என்பது என்ன, அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து செய்திகளை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொன்னதுதான் என்னது, தூதரின் மூலமாக பேசுங்கிற அடிப்படையில வரும், மலக்கின் மூலமாக பேசியது. இந்த உள்ளுணர்வின் மூலமாக பேசுறதுன்னு அல்லாஹ் சொல்றான்ல அப்படின்னா என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனுக்கு தான் என்ன விளக்கம் அளித்தார்களோ அது எல்லாமே அந்த உள்ளுணர்வு, அந்த வஹி என்கிற அடிப்படையிலே வந்துவிடும். இப்ப உதாரணத்திற்கு ஃபஜ்ருடைய ஃபர்லு 2 ரக்அத்துகள் நாம் தொழுது கொண்டு வருகிறோம். ஃபஜ்ருடைய ஃபர்லு 2 ரக்அத்துன்னு குர்ஆன்ல எங்கேயாவது இருக்கிறதா, குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. யார் தான் அறிவிச்சாத,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஃபஜ்ருக்கு ஃபர்து 2 ரக்அத் என்று நமக்கு அறிவித்தார்கள். நோன்பை இந்த நேரத்தில் முடிக்கணும், இந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜும்மாவுடைய உரை எப்படி நிகழ்த்தணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுன்னத்தான தொழுகைகள் எவ்வளவு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி குர்ஆனில் அல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எதுவெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் அந்த உள்ளுணர்வு என்கிற அந்த வஹி. இந்த வஹியின் மூலமாகவும் அல்லாஹ் தன்னுடைய தூதரிடத்திலே பேசுகிறான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், என்ன புரிகிறது? இப்போ நான் சொன்னதிலிருந்து என்ன புரிகிறது? அல்லாஹ் மூன்று விதமாக மனிதர்களிடத்தில் பேசுகிறான். ஒன்று திரைக்கு அப்பால் இருந்து, இன்னொன்று என்ன, தூதர்களை அனுப்பினா வானுலக தூதர்களை அனுப்பி, மூன்றாவது வஹியின் மூலமாக என்றால் நபி அவர்கள் அளிக்கிற சுயமான விளக்கம். குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல விளக்கங்கள் எல்லாம், ரசூலுல்லாஹ் சில சட்டங்களா ஹதீஸுகளா சொல்றாங்கல்ல, அதனின் மூலமாகவும் அல்லாஹ் மனிதர்களிடத்தில் பேசுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் கொடுத்த எல்லா விளக்கங்களையுமே என்னதான், அதுவும் அல்லாஹ்வுடைய வஹி செய்திதான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த அந்த வஹீ செய்தியை நாம இப்ப ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று என்னவென்றால், ஒரு ஆயத்திற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம், ஃபஜ்ருடைய ஃபர்ல 2 ரகஅத் ஆக்கிக்கிறங்க, இது ரசூலுல்லாஹ் அளித்த விளக்கம் என்றாலும் அதுவும் ஒரு வஹீதான். அதே மாதிரி சுன்னத்தான தொழுகை, ஒரு நாளைக்கு யாரு 12 ரகஅத்துகளை தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அது நபி அவர்கள் அளித்த விளக்கம் தான், ஆனாலும் அதுவும் என்னதான், அல்லாஹ்வுடைய வஹி செய்தி தான். இதை போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கனவுகளை கண்டார்கள், அந்த கனவையும் மக்களுக்கு அறிவித்தார்கள், அந்த கனவும் அல்லாஹ்வுடைய வஹி தான். இப்ப நம்ம எல்லாம் கனவு காணுவோம்ல, நம்ம காண்கிற கனவுலாம் வஹியா? அல்லாஹ்வுடைய நல்ல கனவுகளாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹி செய்தியில 46ல் ஒரு பங்கு என்று இருக்கிறது. நாம காணக்கூடிய கனவெல்லாம், நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் அனைத்துமே அதுவும் அல்லாஹ்வுடைய வஹி செய்திதான். எந்த அளவுக்குனா, இப்ப நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல என்ன சொன்னாங்க, மகனே நான் உன்னை அறுத்து பலியிடுவதை போல ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. கனவு கண்டுட்டு அடுத்ததார சொல்றாங்க, இது குறித்து நீ என்ன கருதுகிறாய்? அப்ப அவங்க சொன்னாங்க, வா இன்னா இன்ஷாஅல்லாஹு மின ஸாபிரீன், அல்லாஹ் நாடியது நீங்க செய்யுங்க, அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க. அப்ப கனவு தான் கண்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிடுங்கன்னு என்ன வரல, மேலிருந்து மலக்கு மூலமா செய்தி வரல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவை தான் கண்டார்கள். ஏன் அந்த கனவை நனவுபடுத்துவதற்காக மகனிடத்துல போய், மகனே நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன், நீ என்னப்பா கருதுகிறாய்ன்னு ஏன் கேட்டாங்க தெரியுமா? நபிமார்கள் காணக்கூடிய கனவும் என்னதுதான், அல்லாஹ்வுடைய வஹி செய்தி தான் என்பதற்கு இந்த வசனமும் ஆதாரமாக இருக்கிறது, ரசூலுல்லாஹ் அளித்த விளக்கங்களும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த கனவுகளை கண்டார்கள், அது வந்து எந்தெந்த அடிப்படையில் அது வஹி செய்தியாகவே அமைந்தது என்பதை நாம் பார்த்தோமேயானால், ஸஹீஹுல் புகாரியினுடைய 3440 ஹதீஸ், இதில் ரசூலுல்லாஹ் 2 நபர்களை பற்றி கனவு காண்கிறார்கள். அந்த கனவுல இருக்கிற மாதிரியே தான் அவர்களும் இருக்கவும் போகிறார்கள். ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, நான் தூங்கி கொண்டிருந்த போது காபாவை வலம் வருவதாக ஒரு கனவு கண்டேன், காபாவை தவாப் செய்யற மாதிரி ஒரு கனவு காண்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதிலே எனக்கு முன்பாக ஒரு மனிதர் பழுப்பு நிறத்தில், அதாவது மா நிறத்தில் முடிகள் ரொம்ப படிந்து தொங்கலாக இருந்தது. அந்த தொங்கலான முடிகளிலிருந்து தண்ணீரானது வழிந்து கொண்டிருந்தது. நான் இவர் யார் என்று கேட்டேன். அப்பொழுது எனக்கு பதில் சொன்னார்கள், இவர்தான் மரியமுடைய குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று பதில் சொன்னார்கள். அதே போல நான் இன்னொரு மனிதனை கண்டேன், அவன் சிவப்பாக இருந்தான், குட்டையானவனாக இருந்தான், தடிமனாக இருந்தான்,
அவனுடைய ஒரு கண் குருடாக இருந்தது, அதாவது வலது கண் ரொம்ப சுருங்கிய ஒரு திராட்சை குலையை போன்று இருந்தது. நான் இவன் யார் என்று கேட்டேன், இவன்தான் தஜ்ஜால் என்று எனக்கு பதில் வந்தது. இந்த தஜ்ஜாலை நீங்க ஓரளவுக்கு பார்க்க வேண்டும் என்றால், இந்த மக்காவுல இவனு கத்துன்னு ஒருத்தன் இருந்தானே, அவனை மாதிரியே தஜ்ஜால் இருந்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். நல்ல வழங்கணும். இதுல இந்த சம்பவம் நேரடியா நடந்த சம்பவம் கிடையாது, சரிங்களா? இது எதுல காண்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தூங்கும் பொழுது கனவு காண்கிறார்கள். கனவுல காபாவை தவாப் செய்யறாங்க, அதுல இப்படி பழுப்பு நிறத்துல ஒரு மனுஷரை பாக்குறாங்க, அவர் ஈஷா என்று பதில் வருகிறது. இப்படி ஒரு மனிதனை பாக்குறாங்க, சிவப்பா தடிமனா குட்டையாக, இவர் யார் என்று கேட்டால் தஜ்ஜால் என்று பதில் வருகிறது. இதுல நபி ஈசான இஸ்லாம் அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது என்பது கனவின் மூலமாகத்தானே வந்திருக்கிறது. அந்த கனவை ரசூலுல்லாஹ் தானே மக்களுக்கு சொன்னாங்க. எனவே நபிகளார் கண்ட இந்த கனவும் அல்லாஹ்வுடைய வஹி செய்தியாக இருக்கிறது. கையில மடியில போட்டு ரசூலுல்லாஹ் எதையுமே சொல்ல மாட்டாங்க. தஜ்ஜால் எப்படி இருப்பான் என்பது குறித்த விளக்கத்தை பார்த்தால், தடிமனா குட்டையானவனா இருந்தான் என்றால், அப்ப தஜ்ஜால் எப்படி இருப்பான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி அவர்களுக்கு கனவின் மூலமாக காட்டி இருக்கிறான். இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கனவை கண்டாலும் அந்த கனவும் அல்லாஹ்வுடைய வஹி செய்திதான் என்பதை இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். என்ன கனவு என்றால், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தூங்கி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய கைகளில் இரண்டு தங்க காப்புகளை காண்கிறார்கள். இரண்டு தங்க காப்புகளுமே சற்று எடை அதிகமானதாக இருக்கிறது. எடை அதிகமானதன உடனேயே கனவுலையே கட்டளை வருது, நீங்க எடை அதிகமாயிருக்குன்னு பயப்படாதீங்க, அதை ஊதுங்க என்று கனவிலேயே கட்டளை வருகிறது. ரசூலுல்லாஹ் அதை ஊதுறாங்க, இரண்டுமே பறந்து போய்விடுகிறது. இந்த பறந்து போன இந்த கனவை பற்றி சஹாபாக்கள் மத்தியில ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. இந்த மாதிரி சஹாபாக்களே, நான் வந்து தூங்கி கொண்டிருக்கிற போது நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல இரண்டு தங்க காப்புகளை என்னுடைய கைகளில் கண்டேன். அவை மிக மிக எடை அதிகமானதாக இருந்தது. ஊதுமாறு கட்டளையிட்டார்கள், நான் ஊதினேன், பறந்து விட்டது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இப்படி கனவு கண்டிருக்கிறீங்களே, இந்த கனவிற்கு என்ன விளக்கம் என்று கேட்கிற போது, ரெண்டு தங்க காப்புக்கு என்ன விளக்கம் தெரியுமா, இரண்டு பேர் நானும் நபிதான் என்று இரண்டு பொய் நபிமார்கள் தோன்றுவார்கள். அதிலே ஒருவன் அஸ்வதாக இருப்பான், இன்னொருவன் முசைலமாவாக இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை சஹீஹுல் புகாரியில 3621 ஹதீஸாக பார்க்கிறோம். இப்ப நம்ம இதுல என்ன வழங்கணும், நல்ல அதுல வழங்கிக்கிட்டே வாங்க. கரெக்டா இந்த ரெண்டு தங்க காப்புகளுமே ரசூலுல்லாஹ்வுடைய கையில எடையை அவிழ்த்திரமா, எடையை ரொம்ப அமிழ்த்திர மாதிரி வந்துச்சு இல்ல என்று அல்லாஹ் கனவிலே காட்டினான். கனவுல காட்டினாலே அது வஹிதானே, வஹினா உண்மையிலேயே நடக்கணும்ல. நடந்ததா என்றால் உண்மையிலேயே நடந்தது. அஸ்வதி என்கிற ஒருவனும் முசைலமா என்கிற ஒருவனும் நானும் அல்லாஹ்வுடைய நபிதான் என்று பிற்காலத்திலே வாதிட்டார்கள். அப்ப நீங்க நம்ம என்ன கவனிக்கணும்னா, அல்லாஹ் மனிதர்களிடத்துல வஹியின் மூலமாக பேசுவான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் மக்களுக்கு அறிவிக்கிறார்களோ அது அத்தனையுமே அல்லாஹ்வுடைய வஹி செய்திதான். அந்த வஹி செய்தியில நபி அவர்கள் அளித்த சுய விளக்கங்களும் இருக்கிறது. இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா, அவர்கள் கண்ட கனவை மக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள், அதுவும் அல்லாஹ்வுடைய வஹி செய்திதான். அந்த வகையில இன்னொரு ஹதீஸ் என்னன்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிற போது ஒரு கனவு. இந்த கனவு எல்லாமே உறங்கிக்கிட்டு இருக்கிறப்பே வரும், ஆனா ஹதீஸ் எல்லாமே அப்படித்தான் ஆரம்பிக்கும், சரிங்களா? உறங்கி கொண்டிருக்கிற போது ஒரு கனவு. அந்த கனவில் நபி அவர்கள் தன்னுடைய வாளை வைத்திருக்கிறார்கள். வாளை இப்படி இப்படி ஒரு சுழட்டு சுழற்றாங்க, வாளினுடைய முனையானது உடைந்து விடுகிறது. திரும்பவும் ஒரு சுழட்டு சுழற்றாங்க, அதே கனவுல மீண்டும் ஒட்டி கொள்கிறது. ஒரே கனவு தான். ரசூலுல்லாஹ் வாளை சுழற்றாங்க, வாளுடைய முனை உடைஞ்சு போயிருச்சு. என்னடா அது, வாள் முனை உடைஞ்சிருச்சேன்னு திரும்பவும் அந்த கனவு அப்படியே வருகிறது.
மீண்டும் சுழட்டுகிறார்கள். மீண்டும் வாளினுடைய முனையானது ஒட்டி கொள்கிறது. இதை சகாபாக்களுக்கு அறிவிக்கிறப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கனவிலே ஆரம்பத்திலே வாள் முனையை சுழட்டிய போது உடைந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உஹது போர்க்களத்தில் ஆரம்பத்தில் முஸ்லீம்களுடைய படையானது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஜெயிச்சிருந்தாலும் பிறகு அம்பேறியக்கூடிய வீரர்களினுடைய படைக்குள்ள அவங்க வந்துட்டதனால அதன் வழியாக அந்த அம்பு எய்யக்கூடிய வீரர்கள் நிற்கிற இடத்தின் வழியாக எதிரிகள் உள்ளே புகுந்து முஸ்லீம்களுடைய படையை சிதறடித்தார்கள். அப்படி முஸ்லீம்களுடைய படையை சிதறடித்த பொழுது முஸ்லீம்கள் எல்லாம் சிதறி ஓடினார்கள். என்னடாது, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக போருக்கு வந்து அங்கே முஸ்லீம்களுடைய படை சிதறடிக்கப்பட்டது. அது எனக்கு கனவுல வாள் உடைந்ததாக காண்பிக்கப்பட்டது. சரி, அதே வாள் மீண்டும் ஒட்டிக்கிச்சில்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதே போர்க்களத்தில் சற்று நேரத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லீம்களை எல்லாம் ஒன்றிணைத்து பிறகு முஸ்லீம்களை ஒரு அணியில நிப்பாட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓரளவிற்கு அல்லாஹ் வெற்றி அளித்தான். அதுதான் அந்த கனவு என்று நபி அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். ஒரு கனவுனா சும்மாண்டு போயிடலாம்ல, ரசூலுல்லாஹ் என்ன கனவு காண்கிறார்களோ அதற்கு ஒத்ததாகவோ அல்லது அப்படியோ அப்படியே பிற்காலத்தில் நடக்கிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ் வஹி அறிவிச்சிருக்கிறான், உஹது போர்க்களத்தில் இப்படி நடக்க போகிறது. ஆரம்பத்தில் முஸ்லீம்களுடைய படையானது சிதறி ஓடும், பிறகு அவர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து மீண்டும் சண்டையிடுவார்கள் என்பதை, வாளினுடைய முனை உடைந்ததாகவும் பிறகு அதே வாளினுடைய முனை ஒட்டியதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவிலே காண்பித்திருக்கிறான். எனவே இந்த கனவும் நபியவர்கள் கண்ட கனவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வஹி செய்தியாக தான் அது இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்தாங்களாவா? மதீனாவுக்கு வந்தா மதீனாவுல ஒரே நோய்களாகத்தான் பரவி இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இங்க இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் நீ இந்த மதீனாவை விட்டு நீ அப்புறப்படுத்துவாயாக என்று துவா தான் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். அப்படி துவா செய்ததற்கு பிறகு ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு கனவு, என்ன கனவு என்றால், கருப்பு நிறமான ஒரு பெண்மணி தலைவிரி கோலத்தோடு அந்த மதீனா என்கிற அந்த ஊரை விட்டு மஹியா என்றால் அல் ஜுஹுஃபான்னு சொல்லுவாங்க, ஜுஹுஃபா என்கிற ஒரு இடத்தை நோக்கி செல்வதை போல ஒரு கனவை கண்டாங்க ரசூலுல்லாஹ். மதீனாவுல இருந்து ஒரு கருப்பு நிற பெண்மணி தலைவிரி கோலத்தோடு ஜுஹுஃபாங்கிற இடத்திற்கு சென்றாள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு கனவை காண்கிறார்கள். இந்த கனவுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? அந்த கருப்பு நிறமா தலைவிரி கோலத்தோட ஒரு பெண் இருந்தால்ல, அந்த பெண் என்னவா தெரியுமா? பெண்ணுனா பெண்ணு கிடையாது, மதீனாவுல இருந்த நோய். அந்த நோய் மதீனாவுல இருந்து ஜுஹுஃபாங்கிற இடத்துக்கு போனுச்சா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த நோய் மதீனாவை விட்டு ஒரு நோய் பரவி கொண்டிருந்தது, அந்த நோய் மதீனாவை விட்டு ஜுஹுஃபா என்கிற இடத்திற்கு செல்வதை போல ரசூலுல்லாஹ் கனவு கண்டாங்க. அதே போல அந்த மதீனாவை விட்டு அந்த நோயானது சென்று அதன் பிறகு மதீனா நகரம் நோய் இல்லாத நகரமாக மாறியது. இப்ப நமக்கு என்ன விளங்குகிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை நபி அவர்களுக்கு அறிவிக்கிறான், அது வஹி செய்தியாக மாறுகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு கனவு கண்டாங்க, பாருங்களே தெளிவா விளங்குகிறது. ஒரு பெரிய ஒரு சுற்றுச்சுவர் இல்லாத ஒரு கிணறு, ரசூலுல்லாஹ் நிறைய அதுல தண்ணீரை இறைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணீரை இறைத்து முடித்தவுடன் அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு வாளி தண்ணீரை தான் இறைத்தார்கள். அதுக்குள்ள ஆள் சோர்ந்து போயிட்டாங்க, தண்ணீரை ரசூலுல்லாஹ் நிறைய இறைச்சாங்க. அடுத்ததாக அபூபக்கர் அவங்க சுமார் ரெண்டு வாளி தண்ணீரை தான் இறைத்தார்கள், சோர்ந்து போய் விட்டார்கள். அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைக்கிறாங்க தண்ணீரை இறைத்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், மக்கள்லாம் எல்லோருமே குடித்து ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணீரை புகட்டி எல்லாம் பாத்திரங்களில் சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு இறைச்சி உமர் ரலியல்லாஹு தண்ணீரை இறைத்து ஊற்றி கொண்டே இருக்கிறார்கள். இப்படின்னு ரசூலுல்லாஹ் நேரில் கண்டாங்களா கனவுல கண்டாங்களா? எதுல? இப்படி ரசூலுல்லாஹ் கனவு காண்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் இறைக்கிறாங்க, அடுத்து அபூபக்கர் இறைக்கிறாங்க, ரெண்டு வாளி தான் இறைச்சாங்க, சோர்ந்துட்டாங்க, அல்லாஹ் அவருடைய சோர்வை மன்னிப்பானாகங்கிறாங்க ரசூலுல்லாஹ்.
அடுத்து உமர் இறைக்கிறாங்க, இறைத்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் நீரை சேமித்து ஒட்டகத்துக்கெல்லாம் புகட்டி சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு இறைக்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு ரசூலுல்லாஹ் எந்த ஒரு விளக்கத்தையுமே சொல்லல, ஆனால் நபி அவர்கள் கண்ட கனவு வகை செய்தியாக ஆனதனால் அவர்கள் கண்ட கனவின்படியே பிற்காலத்தில் நடந்ததா இல்லையா? என்ன நடந்தது? நபி அவர்களுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு பிறகு அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க? 2 ஆண்டுகள். 2 வாளி தண்ணீரை இறைச்சி கீழே அவங்களே சோந்துட்டாங்களா அபூபக்கர் அவங்க? அது எப்படி கனவுல காட்டியிருக்கென்றால், 2 வாளி தண்ணீரை இறைத்து சோர்ந்தது என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் 2 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள். அதன் பிறகு யார் வந்தா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள் ஆட்சி செய்ய. அவர்கள் ஆட்சி செய்து மக்கள்லாம் நிறைய மக்கள் தண்ணீரை புகட்டினாங்க, ஒட்டகத்துக்கெல்லாம் புகட்டினாங்கன்னா அது எதை காட்டுகிறது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார்கள். ஆட்சி என்றால் அது உமருடைய ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பறந்து விரிந்த ஆட்சி. மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி வழங்கினார்கள். இஸ்லாம் தலை தோங்கி பெருங்கியது. ஐரோப்பா கண்டத்தையெல்லாம் இஸ்லாம் அடைந்தது அந்த 10 ஆண்டு காலத்துல. அல்லாஹ் அப்படி ஒரு வலிமையான வீரமான ஒரு மனிதரை நான் கண்டதில்லை என்று ரசூலுல்லாஹ் அந்த கனவுடையே சொல்கிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு அவர்களுடைய ஆட்சி இப்படி நடக்க போகிறது என்பதை அல்லாஹ் அன்றைக்கே நபி அவர்களுக்கு கனவிலே காட்டியிருக்கிறான். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நபிகளாரின் கனவுகள் என்றால் ரசூலுல்லாஹ் கண்ட கனவுகள் அனைத்துமே என்னதான்? அல்லாஹ்வுடைய வஹி செய்தியாக இருக்கிறது. நபிமார்கள் கண்ட கனவுகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய வஹி தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான கனவை கண்டிருக்கிறார். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூட கனவுல கண்டாங்க. ஒருத்தவங்க பட்டு துணியில போர்த்தி ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்க, ஒரு பெண்ணை. அப்ப ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, அந்த பட்டு துணியை விளக்கி பாருங்க, அந்த பெண்ணு உங்க மனைவி தான் என்று வருகிறது கனவுல. ரசூலுல்லாஹ் பட்டு துணியை விளக்கி பாக்குறாங்க, அங்கே உள்ள யார் இருக்கிறா அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் இது நடக்கும் அப்படின்னு கனவுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி பிற்காலத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாகவே மாறினார்கள். மனைவியாகவே என்ன செஞ்சாங்க? ஆனாங்களா இல்லையா? அப்ப நபிமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய கனவுகளை கண்டிருக்கிறார்கள். அந்த கனவுகளும் வஹிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, 42வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்துல அல்லாஹ் மனுஷங்கள்ட்ட எத்தனை முறையில பேசுகிறான்? 3 முறை. அதுல திரைக்கு அப்பால் இருந்து 1, 2வது தூதர்களை அனுப்பி, 3வது வஹியின் மூலமாக. அந்த வஹியின் மூலமாகங்கிறத நம்ம 2 உடைக்கிறோம். எப்படி உடைக்கிறோம்? ரசூலுல்லாஹ் அளிக்கக்கூடிய சட்டங்கள், அவங்க எப்படி தொழுக சொன்னாங்க, எப்படி நோன்புக்க சொன்னாங்க, அது மாதிரி 1. இன்னொன்று என்னவென்றால், அவர்கள் கண்ட கனவுகள் கழித்த விளக்கங்கள் இருக்கிறதல்லவா, அவர்கள் கண்ட கனவுகள் இருக்கிறதல்லவா, அதுவும் அல்லாஹ்வுடைய வஹிதான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவுகள் அல்லாஹ்வுடைய வஹி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாஹரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.